Hello friends, ellarkum vanakkam. Iniki nama Niki's kitchen la chappathi and fried rice odavala vachu saapra mari nalla rusiyana gobi manchurian gravy eppadi pandrathu abingiradha paathiralanga. Idu nalla hotel la saapra mari rusiya irukum and quick avum senjiralam. Ippa video la paakalam. முதல்ல ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இதல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல காலிஃப்ளவரை இந்த சுடு தண்ணியில போட்டு எடுக்கணும் இல்லீங்களா? அதுக்காக இதல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கொதிச்சதும் காலிஃப்ளவரை போட்டுறலாம். மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இத நல்லா கலக்கி விட்டுட்டு 2 ல இருந்து 3 நிமிஷம் இத நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது ரெடியா இருக்கு. காலிஃப்ளவர் வெந்தற கூடாது, நல்லா இருக்காது. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இத ஓரமா எடுத்து வச்சிரலாம். அடுத்து கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு ஒரு பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு இது மூணையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு திக் பேஸ்டா தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். எந்தவித கட்டையும் இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க. பாத்தீங்கனா கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு இப்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் உள்ள சேர்த்து ஜென்டலா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நீங்க எண்ணெயில பொரிச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லனா அப்பவே பொரிச்சிரலாம். ஒரு மீடியம் ஹீட்ல oil-ல சூடு பண்ணிட்டு ஒண்ணன்னா உள்ள சேர்த்து பொரிச்சிடுங்க. இந்த ரேஷியோல நீங்க சேக்கும்போது நல்ல crispy-ஆ கிடைக்கும். இப்போ ஒரு சைடு வந்து நல்ல ஃப்ரை ஆயிட்டு நீங்க திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயி வந்திருக்கு. இப்போ எடுத்து வெளிய வச்சிட்டு அடுத்தடுத்த பேட்ச் நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். எவ்வளவு crispy-ஆ இருக்கு பாத்தீங்களா? இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் oil போட்டுக்கறேன். oil சூடானதும் இதல பொடி பொடியா நறுக்கின இஞ்சி, பொடி பொடியா நறுக்கின பூண்டு, அப்புறமா பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு இத வதக்கணும். oil-ல இதோட வாசனை நல்லா இறங்கிறது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. அடுத்துதான் இதில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இதை சேர்க்க போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சோள மாவு தண்ணி, கார்ன்ஃப்ளவர் வாட்டர் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் சேர்த்தோடனே கெட்டியாக ஆரம்பிக்கும். உங்கள் கிரேவிக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு, சிக்கன் ஃப்ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவன் சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மொதவே மிளகுத்தூள் சேர்த்தேன், இன்னும் கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்தனால நான் இப்போவும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் இருந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறனால நான் மல்லியில் போட்டு இன்றைக்கி இறக்கிக்கிறேன். அவ்வளோதாங்க, ருசியான கோபி மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டிஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து அந்த இனிப்பு புளிப்பு சுவையெல்லாம் இருக்கிறதுனால ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ரெட் கலராக ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இனிமே போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், நான் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இனி என் சேனல்லேருந்து வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.